இன்றைக்கு பிளவ வருஷம் ஆவணி மாதம் தக்ஷணாயனம் வருஷழுதோ வியாழக்கிழமை தமிழ் தேதி மூன்று ஆங்கில தேதி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று துவாதசி பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் மாலைவரை பின்பு திரியோதசி நட்சத்திரம் பூராடம் பத்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் மாலைவரை பின்பு உத்திராடம் சித்தயோகம் சந்திராஷ்டமம் ரோஹிணி மிருகசீரிஷம் சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் ராகுகாலம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரம் காலையில் பதினொன்னிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை மாலையில் பன்னிரெண்டிலிருந்து ஒரு மணி வரை மேஷராசி என்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேருகிறது சேர்கிறது இருந்தாலும் சரி வாழ்க்கையில் இருந்தாலும் சரி நடைமுறையில் இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த காரியம் முழுமை பெறுவதற்கு வெற்றி என்பது ஒரு வார்த்தை இந்த வெற்றியை நான் எப்படி பயன்படுத்தி கொள்வது இதுதான் மேஷராசி என்பவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் வெற்றி என்றால் என்ன நான் சாதித்து விட்டேன் எதை சாதித்து விட்டேன் என்னுடைய எண்ணம் போல் நான் விரும்பிய காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைத்தது இதுதான் இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றினால் வந்து பணம் சம்பாதிப்பதோ இல்லை என்றால் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ அதாவது விளையாட்டு த தளத்தில் சம்பா வெற்றி பெறுவதோ என்றால் நான் கூறுவது வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் செய்ய வேண்டிய காரணம் என்ன அதை நான் அடைவதற்கு என்ன வழி இதுதான் வெற்றி அதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து தான் பணம் வந்துடுதுன்றீங்க வேறதெல்லாம் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் இது வெற்றி என்பது என்னால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட அந்த இறைவனால் அந்த வெற்றியை நான் ஐம் ஷேரிங் த வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள் எதை நான் பெற்றேனோ அதை பலரிடம் பிரித்து கொடுக்க வேண்டும் அவர்கள் வாழ வேண்டும் நினைக்கக்கூடிய தன்மை படைத்தவர் மேஷராசி என்பர்கள் ரிஷபராசி ராசி என்பர்களே என்னுடைய ஆர்வம் நான் அடைய வேண்டிய லட்சியத்தில் இருக்கிறது என் ஆர்வத்தை பலரிடம் சேர்ந்து நான் செய்ய வேண்டும் ஏதாவது இந்த இடத்துல என்ன ஒரு டீம் ஒர்க்குன்னு சொல்கிறார்கள் அந்த மாதிரி ஆர்வம் என்றால் என்ன ஒரு இலக்கை நான் நேரடியாக சந்திக்க நேரிடுகிறது அதர் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் ஆனால் அது என்னுடைய செப்பரேட்டான ஒரு விஷயத்தில் கிடையாது பலர் இதில் ஈடுபட்டால் ஒரு சேட்டலைட் லான்ச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ சேட்டலைட் லான்ச்சுங்கிறது பெரிய ப்ராஜெக்ட் இரநூறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்லால் என்னுடைய ஆர்வம் நான் அந்த இலக்கை அடைய வேண்டும் அதற்கு பல சயின்டிஸ்டுடைய உதவி தேவைப்படுகிறது அப்போ உங்களுடைய ஆர்வத்தை பலர் பாராட்டப்படுகிறார்கள் பலர் மூலியமாக நாட்டிற்கு பெருமை சேர்க்கிறீர்கள் எதுக்கு நான் இது அவரவர்கள் தொழிலுக்கோ அவரவர்கள் வாழ்க்கைக்கோ சம்மந்தப்பட்ட விஷயம் நான் உதாரணத்துக்கு எடுத்தது உங்கள் ஆர்வத்தை பலரிடம் சேர்ந்து நீங்கள் செயல்படும் போது உலகத்திற்கு நாட்டிற்கு பெருமை சேர்த்து தருவது என்பதுதான் இந்த இடத்தில் அர்த்தம் மிதுனராசி என்பர்களே ஒருவிதமான சோர்வு இன்றைக்கு அதாவது வந்து என்னுடைய இயலாமையை நான் வெளியில் காட்டிக்கொள்ள முடியவில்லை அதை அதை தெரிந்துவிட்டால் மற்றவர்கள் என்னை கேவலமாக பேசுவார்கள் அப்படிலாம் ஒரு உங்கள் உள் உணர்வு சென்று கொண்டிருக்கிறது நான் சோர்வடைவில்லை திரகாத்திரமாக இருக்கிறேன்பதை நான் நிரூபிக்க வேண்டும் அதை என்னால் இயல முடியவில்லை இதுதான் இப்போது இந்த இடத்துல என்ன விஷயம்னா கிரகங்களினுடைய இன்ஃப்ளூயன்ஷியல் பவர் என்னை என் நிலையிலிருந்து மாற்றிவிட்டது அதை நான் சரி செய்து கொள்வதற்கு என்ன வழி அந்த சோர்விலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அதுக்கு நான் எக்ஸசைஸ் செய்யணுமா இல்லை நல்ல திடகாத்திரமான உணவு சாப்பிடணுமா அதெல்லாம் இல்லை மனதை ஒரு நிலைப்படுத்துங்கள் இந்த சோர்விலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு தென்படும் கடகராசி அன்பர்களே என்னுடைய முதலீட்டிற்கு லாபம் வந்துவிட்டது என் தொழிற்சாலையில் லாபம் என் வாழ்க்கையில் லாபம் பெற்றேன் அது அதாவது லாபத்திற்கு எந்த கோணத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு அனுகூலமாக தான் முடியும் ஆனால் லாபம் எப்பொழுது வருகிறதோ அப்போது அதன் தொடர்ச்சியாக சில இடையூறுகளும் வரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் லாபம் வரும்போது அது பெருசாக தெரியாது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய் லாபம் வரும்போது அது இன்கம் டாக்ஸுக்கு தெரியும் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய் லாபம் வருவது அது பலர் பேருக்கு தெரியப்படுத்தப்படும் இப்படி தான் வந்து இந்த லாபத்தினுடைய கோட்பாடு அப்போது அதனால் நான் சம்பாதிக்கக்கூடாதா இல்லை சம்பாதித்தை சொல்லாமல் இருக்கிறதா அந்த மாதிரியான கான்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்ட் போக வேண்டாம் இப்போ இந்த இடத்தில் கடகராசி என்பர்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரப்பிரசாதம் லாபத்தை அதை பகிர்ந்து கொடுக்கும்போது நீங்கள் புண்ணியத்தையை கொள்கிறீர்கள் என்ன சார் சொல்கிறீங்க பப்ளிக் ஷேராக கன்வர்ஷன் பண்ணுறாரு ஒரு தொழிற்சாலையை பெரியவராக இருக்கிறவர் அவர் வந்து ஷேரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார் இது ஏன் இந்த விஷயத்தை என்றால் எனக்கு வந்ததை பிறம் கொடுக்கும்போது என்னுடைய கருமா குறைகிறது சிம்மராசி என்பவர்களே நான் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் என்னுடைய கவனத்தை நான் குறைக்காம் அதாவது குறைத்து கொள்ளாமல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஒரு ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு சிம்மராசி என்பர்கள்னா ஒரு பக்கம் சுக்கரன் இருந்தாலும் மற்றொரு பக்கம் சூரியன் புதன் இருந்தாலும் இந்த காம்பினேஷனில் குருவனுடைய சஷ்டாஷ்டகத்தினால் இன்ஃப்ளூயன்ஷியல் பவர் என்ன கவனத்திலிருந்து திசை திருப்புகிறது டிவியேட் ஆரனா எந்த விஷயத்துக்கு எடுத்துன்னு சென்றாலும் சிம்மராசி என்பர்கள் டிவியேட் ஆகிட்டே இருக்கீங்க ஏன் இந்த டிவியேஷன் உங்களை வந்து இவ்வளோ பாடுபடுத்துது அப்படின்னா என்னுடைய இயலாமை என் இயலாமை நான் மாற்றுவதற்கு என்ன வழி என்பதை நான் உணரவில்லை அதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்போது இந்த கவனம் என்பதை நான் யோசிக்க வேண்டும் சரியான முடிவெடுக்க வேண்டும் பலரிடம் கலந்து ஆசு ஆலோசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு நெட்சல்மாய் ஒரு ஒர்க்கு அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னா கவனம் சிதைவுகளுக்கு வாய்ப்புகள் இல்லை கன்னிராசி என்பர்களே இவரை போல் வாழ்ந்தவர் யாரும் இல்லை என்று ஒரு வார்த்தையை பெற்றுவிட்டோம் நம்மால் இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனை அனைத்துமே மக்களுக்கு நன்மையாக நடக்கிறது இப்படி ஒரு விஷயம் இவர் செய்த காரியத்தின் மூலியமாக பலருக்கு பல நன்மை நடக்கிறது என்னதுக்கு இந்த அளவுக்கு பீடிக்க கொடுக்குறோம் இந்த கன்னிராசி என்பர்களுக்குன்னால் நீங்கள் மேன்மை பெற்றவர் என்ற வார்த்தையை நான் இன்றைக்கு உபயோகிக்க நாளாக அமைகிறது உங்களுடைய செயல்கள் உங்களுடைய அதாவது அறிவுரைகள் என்று சொல்லலாம் உங்களுடைய கவனம் என்று சொல்லலாம் அனைத்துமே இனி வரும் காலங்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக போகிறீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இனி வாழ்வார் வாழும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இது ஒரு பாடமாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு சிம்பாலிக்கலி சொல்லணும்னா உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது என்று சொல்வார்கள் அந்த மாதிரியான கன்னிராசி என்பர்களே நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது நாட்டிற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மை பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை துளாராசி என்பர்களே இன்றைக்கு என் மனதில் தெளிவின்மை என்றதை புரிந்து கொண்டேன் ஏதோ ஒரு விஷயம் வந்து கிளியராக இல்லை எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் வருது அந்த தெளிவின்மையுடைய சூஷ்மத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியல சார் அது ஏதோ ஒரு அது ஏன் இந்த தெளிவின்மை இல்லை சார் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கேன் இருந்தாலும் எங்கேயோ ஒரு கேப் வருது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிவின்மையுடைய காரணம் என்ன நான் எந்த ஒரு விஷயத்தில் முழுமையாக என் கவனத்தை செலுத்தவில்லை அதனால் தெளிவின்மை என்பது ஒரு வார்த்தையாக அமைகிறது அதற்கு பின் இந்த தெளிவுபடுத்த வேண்டும் என்பது என்னால் சிந்திக்க முடியவில்லை ஆக இந்த இடத்தில் கிரக நிலைப்பாட்டை பார்க்கும்போது தெளிவின்மையிலிருந்து நீங்கள் வெளிவர என்றால் சிந்தித்துத்தான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இங்கே தான் அந்த காண்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்ட் வருது தெளிவின்மைக்கு இவ்வளோ ஒரு ஃபுட்டிங் கொடுக்க வேண்டியிருக்கு ஆக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் விஷிகதாஸ் என்பவர்களை அதிகப்படியாக நான் ஆசைப்படுகிறேன் இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல் போனோங்கிறது ஒரு இயல்பான விஷயம் இல்லை இதுலேருந்து நான் இன்னும் டாப்க்கு போயிடணும் சிஇஓவாக போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடியது ஒரு விஷயம் இல்லை கட்சியில் அடுத்த நிலையை நான் அடைய வேண்டும் இல்லை அடுத்த எதுக்கு இந்த ஆசையினுடைய ஸ்வயரூபம் உங்களை வாட்டி வதைக்கிறது என்று சொல்லலாம் என்னுடைய நிலைப்பாடு என்ன என்று எனக்கு தெரியும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஆசையை என்னால் அடைய முடி முடியவில்லை என்பதையும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய எண்ணம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதை நான் எப்படி சரி செய்து கொள்வது ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்போது இந்த ஆசையை நான் எப்படி என் வசப்படுத்தி கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் ஒரே விஷயம் தியான பயிற்சி இது நான் சொல்லவில்லை பல மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டாய் என்றால் அனைத்தும் முன்னுள் அடங்கிவிடும் இதை நீ வெளியில் பார்ப்பதும் சரி உன்னில் பார்ப்பதும் சரி இரண்டும் ஒன்றே ஆக இந்த ஆசியை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வார்த்தை தனுராசி என்பர்களே மறதியினால் நான் சில விஷயத்தை இழந்தேன் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் மறதி எதற்கு வந்தது மதுரை மறதியின் காரணம் என்ன ஏன் இந்த மறதியை என்னை வாட்டி வதைக்கிறது இது கிரகங்கள் இன்றைய நட்சத்திரத்தின் மூலியமாக இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது நான் இதை உணர்ந்தேனா இல்லையா இதை இந்த இடத்துல கொஷின் மார்க் உணர்ந்தீர்கள் என்றால் இந்த மருதியிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு பல வழிகளை நீங்கள் கையாண்டிருக்கலாம் நான் அலட்சியமாக இருந்துவிட்டேன் அதனால் சில இடையூறுகளை நான் சம்பாதித்திருக்கிறேன் ஏன் இவ்வளோ விஷயத்தை தனுராசன் என்று சொல்லணும்னா கிரக நிலைப்பாடு ஒரு பக்கம் என்றாலும் உங்களுடைய இயல்பான சில விஷயத்தை நீங்கள் மறந்து விட்டீர்கள் இதுக்கு காரணம் சனியும் சந்திரனும் கேதுவும் ரெண்டு பன்னெண்டில் இருக்கும்பொழுது அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் உங்களை உங்கள் நிலையிலிருந்து இழக்க செய்கிறது இதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மறதியிலிருந்து விடுபடுவதற்கு தியான பயிற்சி இது ஒரு க்ளூ கொடுக்கலாம் அவரவர்களுக்கு ஏற்றார்பல் அவர்கள் அதையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம் அது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்திருக்கிறது மகர ராசி என்பர்களே ஊக்கமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அதாவது நான் வந்து பலருக்கு பல அறிவுரைகள் சொல்லி அவர்கள் வாழ்வில் மேல் மேலும் சிறப்பாக வர வேண்டும் நான் அவர்களை ஊக்குவிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம் ஏன் இந்த விஷயம்னா இது அனைவருக்கும் பொருந்தாத விஷயம் இந்த மகராசி பற்றும் பொருந்திருக்கிறது இன்றைக்கு கிரக நிலைப்பாட்டை பார்க்கும்போது பலர் பேசுவார்கள் யாரும் செவி கொடுத்து கேட்க மாட்டார் ஆனால் இன்றைக்கு மகராசி என்பர்கள் பேசுங்கன்ற வார்த்தையை ஒருவரும் ஒருவர் ஒருவராக காது கொடுத்து கேட்டு இதில் நமக்கு என்ன பயன் இருக்கிறது என்பதை உணர வேண்டிய நேரம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச் இதை நான் பல வருடங்களாக எதிர்பார்த்தேன் சார் இப்படி ஒரு ஸ்பீச் யாருமே கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த மகராசி அன்பர்கள் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மூலியமாக கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் அவர் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விடிவெள்ளி என்று சொல்வார்கள் தே கேன் கம் அப் இன் ஃப்ளைங் கலர்ஸ் ஃப்ளைங் ஸ்டார் சொல்வார்கள் அந்த மாதிரியான ஒரு மகராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் மூலியமாக பலருக்கும் பல நன்மைகள் நடக்க வேண்டும் நடக்கும் கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சிகரமான நாள் இன்றைக்கு என்னுடைய மகன் அவன் செய்கின்ற வேலையில் அடுத்த நிலை சென்றான் என் மனைவி ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து அதை என்னை காப்பாற்றி விட்டால் இல்லை நான் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட்டேன் எப் இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் மகிழ்ச்சினா இந்த இடத்துல எப்படின்னா நான் ஒரு விஷயத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷ நிலையை அடையும் பொழுது மகிழ்ச்சியாக மாறுகிறது எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம வந்து பெரிய ஒரு ஷிப்பு வாங்கணும் ஒரு ஃப்ளைட்டு வாங்கணுங்கிறது இல்லை என் நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் கிடைக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியை நான் முழுமையாக பெற வேண்டும் அதிலிருந்து நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் மீனராசி என்பர்களே பல வருடங்களாக என்னுடன் நண்பனாக பழகியவன் இன்றைக்கு எனக்கு பகையாளியாக மாறிவிட்டான் இப்படி வச்சுக்கலாம் ஏன் இப்படி இவ்வளோ சொல்கிறீங்க சார் அதாவது என்னை அறிந்தவன் தான் என் அவன் மூலியமாக தான் எனக்கு இடையூறுகள் வருகிறது என்பது உலக நீதி ஒருவருடைய பிரச்சனைக்கு காரணமே அவர் சுற்றி கொண்டிருக்கும் நபர்கள்தான் என்று பெரிய விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க எங்கேயுமே பிரச்சனை கிடையாது சார் இப்போ உங்களை பற்றி தான் இந்த பிரச்சனை காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த விஷயத்தை சொல்லணும்னா குரு பன்னிரெண்டாம் வீட்டிலும் ராகு மூன்றாம் வீட்டிலிருந்து சுக்கரன் ஏழாம் வீட்டிலிருந்து பார்வை இதை பாருங்கள் இதில் இந்த காம்பினேஷன் கேது ஐந்தாம் வீடு இப்படி பார்க்கும்போது என்னை தவிர இந்த பகையை வேற யாரும் இவருக்கு கொடுக்க முடியாது இப்படி ஒரு டீம் ரெடியாக இருக்குது இந்த வகையை என்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி பகவான் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பகையிலிருந்து நான் விடுபடுவதற்கு என்ன வழி என்று தான் நான் இப்போ யோசித்து கொண்டிருக்கிறேன் ஆக நான் ஒரு பதவியில் இருக்கிறேன் இந்த பதவியை இழந்தால் இந்த இந்த பகை குறையும் சில பேர் சொல்லுவாங்க அவருக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் ஆனால் மீனாட்சி என்பர்களே நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் நிதாரணமாக அறிவுரை பெற்று பலரிடம் பேசி பெரியவர்களிடம் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடிவுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடுவெள்ளியாக மாறும்